என் பெயர் வெங்கட்ரமணி. என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். 1938 திருச்சியில் ஒரு மத்தியதர குடும்பத்தில் பிறந்தேன். திருச்சி தேசிய கல்லூரியில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றேன். படி ஓய்வுக்கு பின்னால காந்திய சிந்தனையில முதுகலை பட்டம் பெற்று படித்தேன். 1969 எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவி இறைவன் தந்த வரம். பட்டம் பெறாத குடும்ப நிர்வாகி, கீதை படிக்காத கர்மயோகி. எனக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் இருக்காங்க. ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் குமார்த்தாக சேர்ந்து படிப்படியாக முன்னேறி ஒரு கோட்ட மேலாளர் நிலையில் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற மறுநாள் தொடங்கிய சேவாலயாவில் முழு நேர தன்னார்வ பணி செஞ்சிட்டு இருந்தேன். வேலை வந்து அடிப்படை பணிகளிலிருந்து ஒருங்கிணைப்பு வரையில பல இடங்களிலும் நிலைகளிலும் பணிபுரிந்து வந்தேன். 2019 ஆண்டு ஜூன் மாதம் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அதிலிருந்து வீட்டிலிருந்தே ஒரு ஆலோசகராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். தமிழ் இலக்கியத்திலும் எழுத்திலும் எனக்கும் ஆர்வம் உண்டு. 1960-70களில் ஆல் இண்டியா ரேடியோவிலையும் பத்திரிகை அச்சு ஊடகங்களிலும் நிறையா விஷயதானங்கள் செய்திருக்கேன். அப்புறம் 1990 நிலாச்சாரங்கள் மூலமாக நிறையா எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 4 ஈ புத்தகங்களும் வெளிவந்திருக்கு. அண்மை காலமாக முகநூலையும் வலைப்பூவிலும் ஏதோ எழுதி கொண்டு வருகிறேன். எனக்கு குறைகளை பற்றி கேட்டாங்க. ஆனால் குறைகள்னு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் எங்கிட்ட சில குறைபாடுகள் இருந்தது, அது எனக்கு நல்லா தெரியும். அது என்னன்னா, வெகுளித்தனம் உண்டு. பின்னால் என்ன நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்ன என்று தெரியாமல் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிடுவேன். இதை வந்து வெளிப்படைத்தன்மைங்கிறத விட கொஞ்சம் மோசமான வெகுளித்தனம் தான். அது தவிர எனக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட மனதுக்குள்ளே அதை பின்னி பில்டப் பண்ணி பூதாகாரமாக வைத்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்துருக்கேன். இதில் ஒரே ஒரு வெள்ளி கீற்று என்னென்னா, என்னுடைய குறைகள் எனக்கு நல்லா தெரியும். அன்றாடம் அப்பப்போ அதை பற்றி நான் யோசித்து எப்படி முன்னேறுவது எப்படி விலக்கிக் கொள்வது என்பதை நான் சிந்தித்து இவற்றை குறைத்துக் கொண்டுட்டு இப்போதைக்கு ஓரளவு நிறை நிலையை நெருங்கிக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இதோடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்கு 3 தடங்கள் உதவின. ஒன்று காந்தியினுடைய சத்திய சோதனை, 2 MS உதயமூர்த்தி எழுதின வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் புத்தகம், 3 சேவாலய அமைப்பு. காந்தியுடைய சத்திய சோதனை எப்படி எனக்கு உதவித்து சொன்னார். காந்தி தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை கூட சத்தியத்தின் அடிப்படையில் சோதனை செய்து ஒரு முடிவுகளை கொண்டு எப்படி மேற்கொண்டு நடந்து கொள்வது என்பது போல செஞ்சார். நானும் அதே பாணியை பின்பற்றினேன். ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் யதார்த்த ரீதியாக என்னை நான் சுய ஆய்வு செய்து கொண்டு எப்படி முன்னேறுவது என்று பார்த்தேன். MS உதயமூர்த்தியுடைய வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள்ல அவர் பட்டியலிட்டு கொடுத்திருக்கார். இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி முடிவுகள் மேற்கொள்ளணும், இந்த மாதிரி எண்ணங்களை நீ வளர்த்துக் கொள்ளணும். அதை முன்னோடியாக கொண்டு, முன் மாதிரியாக கொண்டு நான் என்னுடைய எண்ணங்களை அவ்வப்போது கவனித்து சீர்திருத்தி மேம்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறேன். சேவாலய அமைப்பு எப்படி எனக்கு உதவித்து என்று கேட்டார். ஏழைகளிடம் எளியவர்களிடம் கரிசனம்னா உண்மையில அது என்ன, அதை எப்படி செயலாற்றுவது, அதற்குரிய நிர்வாக திறன் என்ன, சோதனைகள் கஷ்டங்கள் இடையூறுகள் வரும்போது அவற்றை எப்படி படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு மேலதிகமாக நம்முடைய சாதனைகளை விரிவாக்கிக் கொள்வது என்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிந்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இறைவன் எனக்கு ஒரு சீட்டு கட்டை கொடுத்துட்டான். அந்த கட்டுகளை வைத்துக் கொண்டு நல்லதோ கெட்டதோ சிறப்பாக விளையாடி இருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. புனித விவிலியத்தில் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்தேன், ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.